சேர்க்கும் கிளைகள். ஜூன் 12 லகாகுன் நகர் புனித யோவான். இன்றைய புனிதர் அறிவோம். புனித யோவான் தனது வாழ்க்கையை மதிப்பீடுகளோடு வாழ்ந்தார். இறையாட்சி என்பது பேச்சில் அல்ல, மாறாக செயலில் வெளிப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து செயலில் வெளிப்படுத்தி காட்டியவர் புனித யோவான். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. கேள்வி. தொடக்க கல்வி பயில புனித ஆசிர்வாதப்பர் துறவு மடத்திற்கு சென்றார். அக்கால வழக்கப்படி ஆலய பராமரிப்பு பணிகளை செய்து வந்தார். அறிவை வளர்ப்பதில் ஆர்வமும் இளமை துடிப்பும் கொண்டிருந்த இவரின் மனதில் ஒரு கேள்வி அலை. நாம் செய்வது சரியா அல்லது தவறா என்பதே அக்கேள்வி. 2. தெளிவு. பர்கோஸ் நகர் ஆயர் பொறுப்பில் வளர்ந்த யோவான் 1445 குருவானார். பேராலயத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட நிலையிலும் கிறிஸ்துவை அறியாத ஏழை பாமர மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க தீர்மானித்தார். இதன் பொருட்டு என் பணி இதுவல்ல என தான் வகித்த பொறுப்புகள் அனைத்தையும் தூக்கி எறிந்தார். 3. இறையியல். நற்செய்தி அறிவிக்கும் பணியில் ஆழமான இறையியல் வேண்டும் என்று சொல்லி இறையியல் கற்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டவர் புனித யோவான். மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க இறையறிவு தேவை என்பதை உணர்ந்து இறையியல் பயின்றார். படிக்கும் காலங்களில் கூட அவ்வேளையிலும் ஆன்மீக திருப்பணிகளை ஈடு இணையற்ற ஆர்வத்துடன் செய்து வந்தார். 4. அழைத்தல். இதற்கிடையே உடல் நலனை இழந்து மருத்துவமனைக்கு சென்றார். அறுவை சிகிச்சை நல்முறையில் முடிவடைந்தால் தான் துறவு மடத்தில் இணைவதாக நேற்றை வைத்து பிரார்த்தித்தார். ஜெபித்தபடி நடந்ததால் புனித பேதுரு ஆலயத்தில் இருந்த புனித அகுஸ்தினார் துறவு மடத்தில் இணைந்தார். 5. அறுவடை. இவரது உள்ளத்து விருப்பம் ஆண்டவர் அறியாததா என்ன? இவரின் ஆசைப்படி இறைவார்த்தை வழி ஆன்மாக்களை மீட்கும் நற்செய்தி பணியில் ஈடுபடும்படி துறவு மடத்தின் தலைமை குரு ஆணையிட்டார். தன் ஆர்வம் மிகுந்த நற்செய்தி பணியில் சல்மான்கா நகர் மக்கள் பலரை மனமாற்றினார். 6. ஒப்புரவு அருட்சாதனம். மனித உள்ளங்களை ஊடுருவும் ஆற்றல் கொண்டிருந்தார். எவராது சரியாக ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுக்கவில்லை எனில் அவர்கள் கூற வேண்டிய பாவங்களை கூறி அவர்களை மலைப்புக்கு உள்ளாக்குவார். 7. மறையுறை. இறையாட்சி பேச்சில் அல்ல செயல்களில் தான் உள்ளது என்ற பொன் வரிகளுக்கு ஏற்ப தன் பேச்சில் மட்டுமல்ல செயல்களாலும் நற்செய்தியை பறைச்சாற்றி வந்தார். மறையுறையில் மக்களை கண்டித்துரைக்கும் குருக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சல்மான்கா நகர பெண்கள் ஆடை அணிவதில் கடைபிடிக்கும் கலாச்சாரம் இழிவானதாக இருந்தது. இதை வெளிப்படையாக கண்டித்துரைத்தார். கோபமடைந்த பெண்கள் ஒன்று திரண்டு இவரை கல்லால் எரிந்து கொல்ல முயன்றனர். ஆனால் இறைவனின் திருவுள்ளத்தால் காப்பாற்றப்பட்டார். 8. புனிதராக. தான் ஏற்றுக்கொண்ட சத்திய மர வாழ்வை பிறருக்கும் தன் இறுதி நாள் வரை அறிவித்த இவர் 1479 ஜூன் 11 அன்று இறந்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. நேற்று செய்த ஜெபித்த காரியம் நடந்த பின்னர் தான் வாக்களித்ததை நிறைவேற்றிய புனிதரை போன்று இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். 2. ஏழைகளுக்கு நற்செய்தி பணி செய்ய வேண்டி பதவியை தூக்கி எறிந்தது போன்று ஆன்மீக வழிகாட்டிகள் பதவியின் மீதுள்ள மோகத்தை களைவோம். 3. இறையியல் பயின்று நற்செய்தி பணியில் சிறப்பாக செயல்பட ஆர்வம் கொண்ட புனிதரை போன்று மேலும் மேலும் அறிவை பெருக்கி கிறிஸ்துவை விசுவாசிகளுக்கு கொடுக்க ஆன்மீக வழிகாட்டிகள் முன்வருவோம். 4. மறையுறையில் கடிந்துரைக்கும் ஆன்மீக வழிகாட்டிகள் தங்களது மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். 5. பெண்கள் நவீனமான புதுமையான ஆடை உடுத்துவதில் ஏற்படும் தீய விளைவுகளை கருத்தில் கொள்வோம். 6. வழிபாட்டில் கலந்து கொள்ளும் போது நாகரிகமான ஆடை அணிவோம்.